ರೋಜಾ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸರ್ವಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ವಾಳ್ಕಂ ஒரு ஒரு போதும் பிரியக்கூடாதே வெல்கம் அறந்தாங்கி புருஷன் மிஸ்டர் ரியா அடி கருப்பு நிற தலைக்கு வந்து சவப்பழகி சில்லறைய சதறி தண்டி பிரிச்சு டூரு எனது பியா எனது பியா எனது பியா பெரிய போயிட்டு வர்றோம் காது குடையும் போது ஒரு போதும் பிரியக்கூடாதே ஏ உயிரே ஏ உயிரே நீ அழுக கூடாதே ஆக்சுவலா விஜய் டிவில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை சீசன் ஒன்ல நாங்க வாங்கி ஜெயிச்சு வாங்கினது அப்படின்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டோம். இந்த பிரிட்ஜ் வந்து எங்களுக்கு விஜய் டிவில இருந்து கொடுத்த பிரிட்ஜ். அறந்தாங்கி புருஷன் மிஸ்டர் ரியா அடி கருப்பு நிற தலைக்கு வந்து சவப்பழகி சில்லறைய சதறி தண்டி சிரிப்பில் சில்லறைய சதறி தண்டி இல்லங்க ஏத்தங்க உனக்கு இப்படி வெளுத்திருக்கு பாருங்க ஒரு ஆம்பளை எனக்காக உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதாண்டா நீங்க குழந்த பயப்படுது வாய மூடாத்தா நல்ல வேலை நான் மாஸ்க் போட்டிருக்கேன். மாஸ்க தாண்டி உள்ள போகுது அப்படின்னாக்க இந்த உண்மையிலே சுத்தம் பண்ணிட்டு பார்த்தோம் முன்னாடி கொரோனாவுக்கு சிறந்த மருந்தே இதுதான். பத்து நாளைக்கு முன்னாடி அரைச்சது, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இவ்வளவு பெரிய மூட்டை பத்திக்கிட்டு ஒரு எட்டு எட்டுலாம் வாருங்க இங்க வந்துருக்கு. போட்டாவ நீங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜ்ல
என்னது? போன வருஷம் தீபாவளிக்கு சித்ரா தாச்சி கொடுத்தாங்கல்ல, வாங்க தீபாவளி போய் 7-8 மாசத்துக்கு மேல ஆகுது, அடுத்த தீபாவளி வரப்போகுது, இன்னுமா இந்த லட்டை வச்சுட்டு சாப்பிடுறியாடா? என்ன குளோஸ் பண்ண பாக்குற நீ? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன எங்க அத்தாச்சி ஞாபகமா வச்சிருக்கீங்க? நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும் தான் குடிப்போம். நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நல்ல இந்த பூஸ்ட் எல்லாம் வாங்குறோம்ல, வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த டப்பா நாங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். பிரியாணி இதெல்லாம் எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது நல்லதுங்க, எதையுமே வெளியில வைக்காதீங்க, நல்லா இருக்கும். பிரியாணி மசாலா இதெல்லாம் வைங்க. அப்படி இல்ல, ஏதோ ஒரு மசாலா, என்ன மசாலா? என்னது என்ன கேட்காதீங்க தம்பி. குடும்பங்களை பாக்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அது டப்பால ஒண்ணும் இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த இஞ்சி பூண்டு போல இருக்கு. ஒரே ஒரு ஸ்லாப் தான் எடுத்தாரு, இல்ல மயக்கம் வந்துருச்சுங்கிறாரு. அதனால அந்த குழந்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். அம்மா சொல்லுவோம் ஃப்ரிட்ஜ் தூங்க. ஆக்சுவலா ஃப்ரிட்ஜ் எது தெரியுமா அமைச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. நான் இந்த மாதிரி ஆட்கள் வெளியில வேலைக்கு போயிடுறாங்க, இப்ப நீங்களும் வேலைக்கு போயிருவீங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10 நாளைக்கான சாப்பாடு பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்க கூடாது, அதுதான் இந்த ஃப்ரிட்ஜ். அதனால வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தேவை. மாவு பாக்கெட்டுங்க, எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வந்து மாவு பாக்கெட் வைக்கிறது பாரம்பரியம், நம்ம வீட்டு நடக்கிற விஷயம் தான். இதுதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இந்த செகப்பாத்தோடு சாப்பிடும்ல தாசு கச்சப்பு. எங்க வீட்டுல எது இருக்கோ இல்லையோ நிறைய நெய் வச்சிருக்கோம். ஏன்னா திடீர்னு பிரியாணி செய்வோம், தம்பி குழந்தைங்க எல்லாம் வந்தா பிரியாணி அடிக்கடி செய்வேன், பிரியாணி நல்லா செய்வேன். அதனால நான் வச்சிருப்பேன். இது என்னது? இது வந்து பீனட் பட்டர். எனது பீயா, எனது பீயா, எனது பீயா. பீனட் பட்டர். அதாவது consider C 2042 months. Understand? 42 மாசம் வேலிட்டி. 42 மாசம் சொல்ல முடியாது, அது 2042 மந்த். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? இல்ல இல்ல, இது எந்த டேட் முடிஞ்சு போச்சானே, பிசு பிசுங்குது மச்சான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அது எப்பவுமே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். இந்த புளி தொக்கு, இந்த லெமன் தொக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம். புளி மாங்காய், அப்படி பலி மாங்காய் வலி தேன் புளி மாங்காய், அப்படி பலி மாங்காய் வலி தேன் புளி மாங்காய். ஏங்க திடீர்னு வெளியில போயிட்டு வர்றோம், காது குடையும் போது இந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இதெல்லாம் முக்கியமா இந்த ஓபன் பண்ண ஐட்டம் எல்லாம் வச்சிருப்போம். இப்ப புதுசா சீரகம் சோம்பெல்லாம் இந்த பக்கம் வச்சிருப்போம், இங்க வந்து நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம இதுல கொட்டி வச்சுப்போம். அப்படி பார்த்தா இதுல வந்து சீரகம், கடுகுண்டம் பருப்பு, இது என்னதுங்க, அது மஞ்சள் லெமன் ரைஸ் பவுடரு. மக்களே, உங்களுக்கு யாருக்காவது லெமன் ஜூஸ் வேணும்னா நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இனம் அறந்தாங்கிணிசா வீடு. முன்னாடி வாங்கி வச்சதா? ஏழு வருஷம் தான் ஆகுது, உங்களை கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. பத்திரமா வச்சுக்கல.
நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க, வழி இல்ல, இதான் வச்சு கொடுக்கணும். அந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோம்னா செரிமானத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது 4 வருஷம் ஆச்சு. ஏய், இதுல இருக்க எல்லா பொருளுமே 5 வருஷம் 4 வருஷம் அவங்களே வாங்கினதுதான். அப்புறம் இது வந்து ஆஸ்திரேலியாவிலேயே எங்கேயும் வாங்கணும். ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணா தீந்துரும்னு 3-4 வருஷம் அப்படியே வச்சிருக்கேன், யூஸே பண்ணலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதாங்க, இது வந்து மேல்பாகம். இது வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மல்லிகை ஜாமா, மாவு, பால், எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மாதிரிதான் எங்க வீட்டுல இருக்கும். என்ன எல்லா வீட்லயும் சுத்த மொத்தமா இருக்கும். எங்க வீட்டுல கொடூரமா இருக்கும். எங்க வீட்டுல மேல் ஃப்ரிட்ஜ், கீழ் ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இல்ல. மேலேயே நம்ம என்ன வச்சிருந்தோம் உங்களுக்கு தெரியும், இல்ல கீழே என்ன வச்சிருக்க போறோம் வாங்க பாக்கலாம். ஐயோ, இந்த நேரம் பத்தி எங்க வீட்டுக்காரர் பாத்ரூம் போயிட்டாரு. இது வந்து உண்மையிலேயே சரி, அவர் சொல்ல வேணாம், அவர் பிறந்த நாளைக்கு வாங்கின அந்த கேக் ஊத்துறதுக்காக வாங்கின. இதெல்லாம் நெட்ல படிச்சு வாங்கினேன். அந்த கேக் நல்லா அமையாம போயிருச்சு. ஆனா வந்து அவருக்கு நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகார்த்தத்துக்கு இதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா இதை நான் யூஸ் பண்ண முடியாது இனிமே. ஏன்னா இது எதுவும் எக்ஸ்பீரி ஆயிடுச்சுங்க, அதனால இங்க வச்சிருக்கோம். இது நமக்கு வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரியான ஐட்டங்கள். இது வந்து நாட்டு சக்கரை. இது பாப்பா வந்தாலோ தம்பி வந்தாலோ மட்டும் வெளியே எடுப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டீ போடும் போது நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பேன். நீங்களும் உங்க குழந்தைக்கு நாட்டு சக்கரையே கொடுங்க, நல்லது அது. நாம இருக்கிறது இது உளுந்துங்க. இந்த ஏதாவது உளுந்த வடை அந்த மாதிரி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவோம். அப்படி வச்சிருக்கு. இது வந்து காசி பருப்பு. எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, ஆனா இருக்கு. இது எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள். கீழே வந்து இது வந்து நட்ஸ் ஐட்டங்கள் ஃபுல்லா. ஃபுல்லாவே நட்ஸ் ஐட்டங்கள் தான். வெள்ளக்கட்டி, வெள்ளக்கட்டி வாங்கினா சரண் ஃப்ரீ. இந்த பாயாசத்துக்கு போடுற திராட்சைகள், அப்புறம் வந்து அரிசி மாவு, இந்த கொலக்கடை செய்யறதுக்காக வச்சிருக்கோம், முந்திரி பருப்பு. இது நான் மாசமா இருக்கும் போது சத்துணவுல கொடுத்தாங்க. அந்த சத்துணவு இது எல்லாருக்குமே கொடுப்பாங்க, எங்களுக்கும் கொடுத்தாங்க. நாங்க பெரிய சத்துல பார்த்தோம் அந்த சத்து மாவு. 2 மாவு 2 4 5 கொடுத்தாங்க. அதுல 2 கிலோ மாமியார் வீட்டு கொண்டு கொடுத்தோம், பக்கத்துல வீட்டு கொடுத்தோம். அப்புறம் 3 இருந்துச்சு, ஒன்னு அம்மா வீட்டு கொடுத்தேன், ஒன்னு வந்து கொலக்கட்டை பிடிச்சேன், ஒன்னு மிச்சம் இருக்கு. அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நாங்க வச்சிருக்கோம். இதுதான் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ். ரொம்ப பிரச்சனமா இருக்கும், எனக்கு தெரியும் எல்லாரும் வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும்னு. பட் நம்ம என்ன பண்றது, வேலைக்கு போறோம், வெளில அலையிறோம், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதான். சோ இதெல்லாம் பார்த்து உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சூப்பரா வச்சிருக்கோம், நீங்க கேவலமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லாம, உங்களுக்கு நாங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும், இது மேல ஃப்ரிட்ஜ், இது கீழே ஃப்ரிட்ஜ். நீங்க எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல சாக்லேட் நட்ஸ் இருக்கும், நீங்க தாராளமா சாப்பிடலாம். கவலைப்படாதீங்க, பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் இருக்கு, எல்லாமே எங்க வீட்டுல இருக்கு. வாங்க வீட்டுக்கு கண்டிப்பா. மேன் ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணும் போது என் முசேன் யாசா வந்தாரு. மேன் ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணும் போது என்னங்க மலையூர் மாம்பட்டியா மாதிரி வந்தீங்க, எதுக்கு ஆச்சு உங்களுக்கு? தயவு செஞ்சு பெண்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், ஆம்பளைங்க 1000 கஷ்டத்தோட வெளியில வேலை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள வரும். ஆனா ஃப்ரிட்ஜ்ன்ற ஒண்ணு வச்சு நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்க. அதையும் சாப்பிட்டு நாங்க உயிர் வாடுறோம் பாருங்க. அதுதான் எங்களோட பெரிய கஷ்டமே. தயவு செஞ்சு பெண்களை இந்த மாதிரி கண்ட கச்சனாவெல்லாம் உள்ள ஏத்தாதீங்க. பழசெல்லாம் வீட்டுல எப்பவுமே வச்சுக்காது. பழசெல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னா உங்களதான் வச்சுக்க கூடாது. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.